வாழ்த்த பாடவர் வணங்கபடி வேலனாக குன்றுவர் குமரனாக புத்தம்
தமிழ் முருகனாக இயற்கையின் சக்தியும் சித்திரனுக்கு வழியாசி சாகத்தில் பாடகனாக அவதரித்து படைக்கப்பட்டேன். தூயவன் சேவலை கொடியாக கொண்டு அடியாருக்கும் நடுவில் நோய் தீர்க்கும் அருமருந்தை மயிலாக படைத்து எனது உடல் மீது வைக்கப்பட்ட பொருளை உண்பவர்களுக்கு நரை திரை மூப்பணி என்னும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்க வைத்தியனாக வர்த்தம் தீக்கு மருத்துவனாக ஆயுள் காக்கோதமாக வளத்திற்காக பகைமை கொண்டேன். பழனியில் கோயில் கண்டேன். தமிழகத்தில் எனது இரண்டாவது பணியாக பழனி ஆண்டவனாக என் நாடின பக்தலை காக்கும் பொறுப்பேற்று பழனிமலை குடி வீதி நின்று கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல 33 கோடி தேவர்களும் புறமுடி படைப்பான ஜனகர் ஜனந்தர் ஜனாத்திர சரத்கார எட்டு செய் பாலகரும் மண்முந்தனு ரதியும் எந்தாய் வராசக்கும் கங்கையும் ஒன்று சேர்ந்து என் தந்தையிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது ரதை வெற்றி கண்கள் திறக்க வெற்றியிருந்து 6 அக்கினிப்பறி சரணா பெயரை விட அந்த 6 அக்கினிப்பறிகள் 6 குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகை பெண்கள் எடுத்து பால் ஊட்டி சீரட்டி வளர்க்கப்பட்டு அது சமயம் எந்தாய் பராசக்தி என் ஆசனம் கட்டி அணைக்கவே 6 முகங்களும் 18 கரங்களும் ஓரோரமாய் அமைய பெற்று முருகனாக கந்தனாக சண்முகனாக என் நாடிய பக்தர்களுக்கு இன் முகமாக தேவரை அழைச்சித்து தீமையில் அழைத்து திருப்பரங்குடத்தில் திவ்யன மனமுடித்து தேவ சேனாதிபதி வெட்டம் பெற்று இந்த கடகாசல மூர்த்தியாக வள்ளி வள்ளியை மனமுடிக்கின்ற இந்த வேளையில் அன்னை ஆதிபராசக்தி வணங்கி உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதிலே இசைந்துருகும் மகமாயி 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 உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமா
சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுடைய வருகையால் இந்த கடிகாசலமே சிறப்பு புரியாக இருந்து வரும். தங்களுடைய வருகையை இறைக்கும் நான் தாங்களை வரவேற்கிற ஒரு இசைவாடி இந்த இடத்தில் எப்படி வரவேற்று போயிருக்கிறேன்.
அதே மாதிரி நான் கேக்குறேன், நீங்க என்ன வேலைக்கு இங்க வந்தீங்க? உங்களை தேடி நான் வந்தேன், என்னே தேடி நீங்க வந்தீங்களா? உங்களை தேடிதான் வந்தேன். என்னே தேடிதான் வந்தியா? அப்ப வந்தவர்களே என்ன விஷயமா வந்து கேக்குறானே வழக்கம். நான் கேக்கலாமா? இடம் முளைக்கும் போது நீங்க முளைச்சீங்களா? எப்படி இடம் முளைக்கும் போது இல்ல அப்படிங்கிறீங்க? சொல்லுங்க, முறைக்கிறீங்க. முதல்ல வந்தவர் என்ன வேலைக்கு வந்தேன்னு சொல்லணுமா? ரெண்டாவது வந்தவர் என்ன வேலைக்கு வந்தேன்னு சொல்லணுமா? அது சரி மாப்பிள, முதல்ல நான் வந்துட்டேன், அடுத்தபடியே நீங்க வந்தேன். மாப்பிள நான் வந்திருக்கேன், நீங்க என்ன வேலை இடத்துக்கு வந்துறிய? நீங்க என்ன வேலைக்கு வந்தோம்னு சொல்லுங்க, எனக்கு விவரம் தெரியாது. அப்படியா, விவரம் தெரிஞ்சுக்கதான். திருப்பரம் கூடத்துக்கு போனீங்களே? ஆமா. ஏன் போனீங்க? தெய்வனை மனமுடிப்பதற்காக. பங்குனி திருநாளிலே தெய்வனை மனமுடிப்பதற்காக அங்கு. ஏன் பதில் சொன்னீங்க? நீங்க கேட்டீங்க, அதனால சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே வந்தேன்னு கேட்டேன், சொல்ல வேண்டியான. சரி, தகப்பன் சுவாமி சொல்பவன் குரு, கேட்பவன் சீடனாக அமர்ந்து தந்தைக்கு உபதேசத்திற்காக அங்கு சென்றேன். சொல்பவன் ஆசா, கேட்பவன் சீடன். நான் சொல்றதா நீங்க கேக்குறாருந்தா நான் வாத்தியாரு, நீங்க சிஷிய பிள்ளை. மண்டிக்கிட்டு வாய்புத்தி கேளுங்கள் என்று சொன்னீர்கள். தந்தைக்கு மந்திரம் சொன்ன தனையன். ஆமா, பழம்புத்தி சொல்லிக்கிறதுக்கு போனீங்க. சுட்டவழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்பது அவை முதலாட்டிக்கு அறிவிக்கணி சுட்டி காண்பதற்காக. கிளவிய சொல்லிவாங்க. கிளவிய தமிழ் கடவுள் உங்களுக்கு தவறாக இருக்கக்கூடாது. கிளவி என்றால் தலைவி என்று பொருள். தலைவி என்றால் வேலை என்று பொருள். சரி, தலைவிக்கு இன்னொரு பொருள் முதுமைன்னு ஒண்ணு இருக்கு. கிளவியா? எப்ப மாறினா கிளவியா?
இளமையிலே முதுமையாக தன்னை மாற்றி கேட்டுக்கொண்டார். அப்ப இளமை தானே இவங்க. அது சரி. அப்புறம் எப்படி முதுமை சொல்ல முடியும்? ஆக சுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி காட்டு. கேக்குறாங்க எனக்கு கனி பழம் வேண்டும் என்று. சரி. நீங்க கேக்குறீங்க சுத்தப்பட வேண்டுமா? சுடாத பழம் வேண்டுமா? பழத்தில் சுத்தப்பளம் ஒன்று இருக்கிறதா? சுடாத பழம் ஒன்று இருக்கிறதா? உமக்கு தேவை என்ன என்று கேளுங்கள். கொடுக்கிறேன். சுடாத பழம் கொடுங்க ஐயா. உடனே எப்படி போட்டீங்க? பழம் கீழே விழுந்துச்சு. எடுத்து ஊதுறாங்க. என்ன பாட்டி என் பழம் சுடுதான்னு கேக்குறீங்க? அதுக்கு அப்புறமா அவையார் பாடுறாங்க, கருங்காலி கட்டைக்கு வாழ்நாளா கோடாரி இருங்கதலை தண்டுக்கு நானும் பெருங்காலை காரணமே மேய்க்கின்ற காலைக்கு நான் தோட்டேன் இரவு துஞ்சாது என்கிற அப்படின்னா இரவு துஞ்சாது துஞ்சாது என்றால் என்ன அர்த்தம்? தூக்கம் இல்லாம நின்றாத்திரி தூங்கோடாம ஒரு கிளம்பிய எவ்வளவு அழகா அறிவு கண்ணை சுட்டி காட்டீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர். ஆமா நீங்க பழனிக்கு போனீங்க. பழனிக்கு அங்கு முத்தி கொடுப்பதற்காக. ஒரே கல்ல காரணம் சிவகிரி சக்தியின் சொல்லக்கூடிய இரு விலைகளை காபடியா கத்து வந்து வந்தான் இடம்பன். ஆக அவனை அழைத்து அங்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தினேன். கோபப்படக்கூடாது. ஏன் நான் எங்க கோபட போறேன்? நான் ஓட்டி பாத்துக்கிறேன். என்ன கோபம்? நீங்க ஓட்டி பாருங்க. உங்களை ஓட்டி பாக்குறீங்க? இல்ல நீங்க ஓட்டியே பாருங்க. நீங்க ஓட்டி தானே பாக்குறீங்க? இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சரி முருகா, இங்க எல்லாம் போன ஒரு காரணம் இருக்கு. சரி இங்க ஏன் வந்தீங்க? இங்க ஏன் வந்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த காரணம் தோரணம்லாம் சொல்ல இல்ல இல்ல நீங்க என்ன என்ன எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து நான் எதுக்கு வந்தேன்னு அப்புறம் சொல்றேன். பார்த்தேன், வணங்கினேன். சரி நல்ல ஆசையில கொடுத்தீங்க. இங்க வாங்க. என்ன வந்தேன் பார்த்தேன் ஆசி வணங்குனீங்க. நான் போயிட்டு வரேன்னு நான் காரணம் இந்த இடத்துக்கு சிறப்பு இருக்கு. உங்களுக்கு மொத்தம் எத்தனை வீடு? இதுவரைக்கும் 5 வீடு. எந்தெந்த வீடு உங்களுக்கு? பெரிய வீடு, எந்தெந்த வீடு சின்ன வீடுன்னு சொல்லுங்க. பெரிய வீடு சின்ன வீடா? இல்ல பெரிய வீடு. எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு பெருமை கிடைக்கும்? முருகப்பெருமானை இங்கு தரிசித்தால் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போனா ஒவ்வொரு கிரகங்கள் விலகி ஒவ்வொரு ஞானங்கள் பிறக்கும், ஒவ்வொரு நன்மைகள் நடக்கும். இந்த ஸ்தலத்துக்கு போங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடமா சொல்றாரு. அது எந்தெந்த இதுல உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன். இல்ல எனக்கு இதுவரைக்கும் 5 படை வீட்டுக்கு போனாலும் சிறப்பு சிறப்பு தான். இனி 6வது படை வீடு ஒண்ணு உருவானா அதுக்கு சிறப்பு கொடுக்கறது தான். இருக்கா இனிமே உருவானுமா? இல்ல இருக்கு, அது உங்களால உருவான மறுபடியும் இருக்கு. ஆமா மறுபடியும் சேர்க்கணும், அதுக்கு தான் வந்து. ஆமா நான் என்ன வேலை வந்தேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு கனியை கண்டு கொண்டு வந்திருக்கீங்க. எங்க கண்டு கொண்டு வந்தீங்களா? எங்க மாப்பிள்ள எடுங்க மாப்பிள்ள உங்களுக்காக நான் கண்டு கொண்டு வந்த கனி முருகா. எவ்வளவு சிறப்புகள்! மாங்கனிக்கும் தேன் கதலி, மாங்கனிக்கும் மேல் இனிக்கும் பாத்தீங்களா? மா வாழை பழா. நாரதரே ஒரு விஷயம், இப்ப இந்த தேன் கதலி அப்படிங்கிறது வாழை 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 வாழையை வந்து உரிச்ச உடனே சாப்பிடலாம். ஆமா ஆமா ஆமா. இந்த அடுத்து வந்து மாங்கனி இருக்கிறத, மாங்கனி
நீங்க சுத்தமா கழுவிட்டு சாப்பிடுங்க. எந்த கனியா இருந்தாலும் மாசு குறைஞ்சிருக்குமோ? இந்த எந்த கனியா இருந்தாலும் இப்பதான் ஆரோக்கியம். அது என்ன சொல்றீங்க? சுகாதார கேடு வந்துடக்கூடாது. Yeah.
பார்த்தீர்களல்லவா பட்சிகள் கண்டால் பறந்தோட கூடியது தனித்தனி திறமைகள் அனைத்தும் இருக்கிறது கனி என்றால் பறவைகளுக்கு விருப்பம் தானே கனி பார்த்தவர்களே உங்களுக்கு வேற என்ன உங்களுக்காக வள்ளியை பார்த்தவர்களே வள்ளி ஆதியில் படுத்து வைக்க அமரவள சுந்தரவள்ளி அமரவளையப்பட்டவள்ளி ஏற்கனவே திருப்பரங்குடத்தில் பங்கு உத்தர திருநாளை மனைவிடுத்து விட்டேன் சுந்தரவளையப்பட்ட இளைவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுதந்திரமாக இருக்கின்றாள் அப்படியே வேணிமணி சாமியே தாங்களுக்காக காவல் புரிந்து கொண்டிருக்கின்றார் உடனே அவளை திருமணம் முடிக்க வேண்டும் எமக்கு திருக்காட்சியர் வேண்டும் முருகா அப்படியே முடியன கை எடுக்க அது வலிக்கிறது அதனால நீங்க என்ன செய்வீனா வேடவரை சென்று சரி ஏற்பாடுகளை நான் முதலிலே செய்யும்